ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைலை 5G கன்வெர்ட் பண்ண முடியுமா, இது வந்து பாசிபிளா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5G இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 5G மொபைலை கன்வெர்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஆனால் ட்ரூத் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைலை 5G கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது இல்லை, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 4G மொபைலை 5G கன்வெர்ட் பண்ணுறதுக்கே ஆப் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு தான். 4G மொபைலை வந்து 5G கன்வெர்ட் பண்ணோம்னா அதில் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் தான் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ நீங்கள் அன்வென்டாக ஏதாவது ஆப்ஸ் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை வந்து பார்த்திங்கன்னா 5G கன்வெர்ட் பண்ணலான்னு நினைக்காதீங்க, அது பாசிபிள் இல்லை. நீங்கள் 5G இன்டர்நெட் ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நியூவாக 5G மொபைல்ஸ் ஏதாவது வாங்கிக்கிங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 4G மொபைலை எக்ஸ்சேஞ்ச் போட்டு 5G மொபைல் வந்து வாங்கிக்கிங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மொபைல் வந்து 5G சப்போர்ட் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் 5G சப்போர்ட் ஆகாமல் இல்லைன்னு மென்ஷனாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா ஃபோனுடைய மேனுவல் இல்லைனா பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் வந்து வாங்க போகிறீங்க, உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆகுது இல்லையான்னு தெரிலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஃபோன் 5G சப்போர்ட் ஆகாமல் இல்லையான்னு நான் ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க, அந்த ஃபோன் வந்து 5G சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்குதுல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அந்த சிம்மை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 5G ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட் ஆகும். 4G மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4G இல்லைனா LTEங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், 5G ஆப்ஷன் இருக்காது. ஸோ 5G ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட் ஆகும். ஓகே, இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் 5G சப்போர்ட் ஆனால் மட்டும் உங்களால் 5G இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5G அவைலபிள் இருக்கணும். நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஜியோவோ இல்லை விஐயோ எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்ஒர்க்குடைய 5G நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் அவைலபிளில் இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5G இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5G நெட்ஒர்க்கை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சில ரீசார்ஜும் பண்ண வேண்டியது இருக்கும். இதை பற்றியெல்லாம் நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஜியோவில் எப்படி 5G ஆக்டிவேட் பண்ணுறது, ஏர்டெல் எப்படி 5G ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவுடைய லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். 4G ஃபோனை வந்து 5G கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி அன்வான்டாக எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்காதீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் 5G நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியூவாக 5G சப்போர்ட் ஆகிற மொபைலை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, 5G ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.